அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் இந்த நாளில் உள்ள வணக்கங்கள் உள்ளூரிலும் சரி, உலக அளவிலும் சரி, ஹரமிலும் சரி, எல்லா இடங்களில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு தனிநபரை மையமாக வைத்து அமைந்திருக்கும். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க இந்தியாவில் இப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு உள்ளுணர்வாக தேவைப்படுகின்றார்கள். நமக்கு ஒரு உத்வேகமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைந்திருக்கின்றது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலில் யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவரை ஏன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், மோடி அமித்ஷா பரிவாரம் இவரை ஏன் பதவிக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், 2015 ஒரு கூட்டத்தில் ஒரு விழாவில் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த நாட்டில் யார் யார் சூரிய நமஸ்காரம் செய்யவில்லையோ, சூரியனை வணங்கவில்லையோ, யார் யார் யோகாவை செய்ய விரும்பவில்லையோ, அவர்கள் ஒன்றுக்கு கடலுக்குள் போகட்டும், அல்லது நாட்டை விட்டு வெளியே போகட்டும், அல்லது இருட்டில் வாழட்டும். எவ்வளவு திமிர்த்தனமான வார்த்தை என்று பாருங்கள். இவர்தான் யூபியினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகின்றார். இவர் சொல்கின்றார், இப்போது நடந்து முடிந்த அந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அவர் சொல்கின்றார், 20 எதிர்த்து 80 நிற்கக்கூடிய ஒரு தேர்தல் என்று சொல்கின்றார். அப்படி ஆனால் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்துக்கள் 80%, முஸ்லிம்கள் 20%. இந்த 80% 20% எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு போட்டி என்று இந்த தேர்தலை குறிப்பிடுகிறார். இதை தேர்தல் கமிஷனும் கண்டுகொள்ளவில்லை, நீதிமன்றமும் கண்டுகொள்ளவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 20% இந்தியாவில் வாழ்றதா இல்லையா, இந்த ஒரு கேள்வியை அவர் வைக்கின்றார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்வு இருக்கின்றதே, அவர்களுடைய போராட்டம் இருக்கின்றதே, அவர்களுடைய தியாகம் இருக்கின்றதே, மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக, உள்ளுணர்வாக, நாம் இந்த கொள்கையில் தொடர்வதற்கு ஒரு உத்வேகமாக அமைந்திருக்கின்றது. என்ன, இந்தியாவில் நாம் 20% இருக்கின்றோம், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1% தான், 99% அவர்களை எதிர்த்து நின்ற. உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹி, அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நினைக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரா, எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் பெரிய கூட்டத்தை வென்றிருக்கின்றது என்று அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்வார்கள் என்று சொல்கின்றார் குர்ஆனில். அந்த நம்பிக்கை தான் நமக்கு. நாமோ வரலாற்றின் நெருக்கில் பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் பெரும்பான்மையினர். முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் சிறுபான்மையராகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வதுக்குரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், யார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இது அன்தும் கலீலும், நீங்கள் சிறுபான்மையராக இருந்தீர்கள், முஸ்தலாஃபூன ஃபில் அர்ள், பூமியில ரொம்பவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள், தகாஃபூன யதகத்தஃபுக்கும் அன்னாஸ், மக்கள் உங்களை கொத்தி குதர்வதை நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபாவாக்கும், உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை அவன் தந்தான், வஹையதக்கும் பின் அசுரிகி, தன்னுடைய உதவின் மூலமாக உங்களுக்கு அவன் அருள் புரிந்தான், ஒரு சக்கக்கும் என தையிபாத், உங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்தான், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைவேற்பாளர்களை எதிர்த்து நின்றாங்களே, இதை நீங்க பத்ரில் நீங்க பார்க்கலாம், 319 முஸ்லிம்கள், அவர்கள் 1000. அப்ப நீங்க இந்த சதவிகிதத்தை நீங்க 70% அவர்கள், இந்த பத்ர் கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போது இஸ்லாம் ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்தது. மதீனாவிற்கு வந்த பிறகு 30% குறைவானவர்கள்
முஸ்லிம்கள் அவர்கள் 70% மேற்பட்டவர்கள். நீங்க உலக வரலாற்றில் 80% அல்லது 70% ஒரு 30% வெல்ல முடியுமா என்று, அப்படி ஏதாவது ஒரு வரலாறு இருந்திருக்கின்றதா, வெல்ல முடிந்திருக்கின்றதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. பெரும்பான்மையினவர்கள் தான் வென்றிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு புரட்சியை நிகழ்த்தி இருக்கின்றான். என்ன நடந்துச்சு? அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை பற்றி விசாரிக்கிறாங்க. 1000 பேர் என்று தெரிந்த உடனே இறைவனிடத்துல ரெண்டு கையையும் உயர்த்தி நீட்டி விட்டார்கள். அல்லாஹ்வின் துஹரிக ஹாதிகள் இசாபா, இறைவா இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லா துரம்பது ஃபில்லால், இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு நாதி இருக்கின்றாது என்று அவர்கள் இறைவனிடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள். அவர்களுடைய மேலங்கி கீழே விழுந்து விடுகின்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த மேலங்கியை தூக்கி அவர்களுடைய மேனியிலே போட்டுவிட்டு, கஃபாக்க முனாஷதத்துக்கு ரப்ப, உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் வேண்டி கேட்டது வழிந்து கேட்டது போதும், அவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு 30% 70% நின்று வென்றது. என்ன நடந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், கத் கானலக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபியத்தனில் தகதா, இரண்டு கூட்டத்தினர்கள் சந்தித்த போது அதில் அற்புதம் இருக்கின்றது. ஃபியத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகின்றது. வ உஹ்ரா காஃபிரத்துன், மற்றொரு கூட்டம் காஃபிரானவர்கள், யரவுனஹும் ரயல் ஐனி, இந்த முஸ்லிம்களை அவர்கள் பார்க்கின்றார்கள். 30% 70% பார்க்கின்றார்கள். தங்களை விட 2 மடங்குகளாக பார்க்கின்றார்கள். என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னதை அல்லாஹ் நினைவு காட்டுறான். இது தக்கூலில் மூமினீன அலை யக்ஃபியக்கும் ரப்புக்கும் அய்யுமித்தக்கும் பிஸலாத்தி ஆலாஃபின் மினல் மலாயிக்கத்தி முன்சலி, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வானத்தில் இருந்து 3000 மலக்குகளை இந்த பதிருப்படையில் குவித்தது உங்களுக்கு பத்தாதா? பலா ஒயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் என்றால், ஓ தத்தக்கு, நீங்கள் இறைவனை அஞ்சினீர்கள் என்றால், ஓ யௌத்துக்கும் மின் ஃபௌரிக்கும் மகா மின் ஃபௌரியும் மகாதா, இப்போதே அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்றால், இந்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்சத்தி ஆலாஃபின் மினல் மலாயிக்கத்தி முசவ்விமீன், தங்களையே அடையாளப்படுத்தி கொண்டு வரக்கூடிய 5000 மலக்குகள் இந்த களத்தில் இறங்குவதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எதிர்த்து நிற்கக்கூடிய முஷரிக்கின்கள் ஓடி போனால் பரவாயில்லை, திரும்ப வந்தார்கள் என்றால் என்ன? ஸ்பாட்ல 5000 மலக்குகளை இறைவன் தருவதற்கு இருக்கின்றான். நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல் ஆஹிதுன் அலா ஃபர்சிஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குதிரையை பிடித்துக்கொண்டு, வ அலைஹி அதாத்துல் ஹர்ப், அவரிடத்தில் போர் ஆயுதங்கள் இருக்கின்றன. நடந்துதா இல்லையா? எதுல நடந்துச்சு? பத்ர் போர்க்களத்தில். 30% வானத்தில் இருந்து 3000 மலக்குகள் தேவைப்பட்டால், மத்திய தொகுப்புல இருந்து 5000 மலக்குகள் இந்த வாக்குறுதியில நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த மலக்குகள் வந்து நின்றதனுடைய அந்த பரக்கத்தினால, அவர்கள் போரிட்டதுனால மாபெரும் ஒரு வெற்றியை பத்ரில அடைகின்றார்கள். இதே நிலைதான் தொடர்கின்றது, இஸ்லாமும் வளர்கின்றது. ஆனா ஒரு கட்டம் குறி வச்சு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒரே அடியாக கதை முடித்துவிட வேண்டும் என்று நிற்கின்றார்கள். அதுதான் அஹ்சாப் போர். அது மாதிரியான ஒரு படையை முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்தது கிடையாது. ஒட்டுமொத்த அரபுகளும் யூதர்கள் காஃபிர்கள் என்று அத்தனை பேர்களும் திரண்டு, ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ், இதோடு இந்த முஹம்மதுனுடைய கணக்கை கதையை முடிக்க வேண்டும் என்று நிற்கின்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பதுக்குரு நாமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹுடைய அருக்குடியை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாத்துக்கும் ஜுனூதும், ஒரு படை அல்ல பல படைகள் வந்தார்கள். அலைகும் ரீஹன், அவர்கள் மீது காற்றை அனுப்பினோம். ஓ ஜுனூதல்லம் தரவுகா, நீங்கள் பார்க்காத படையினரையும், அதே மலக்குகளை அனுப்புறான், பார்க்காத படையினரையும் நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மேற்புறத்தில் இருந்து வந்தார்கள், உங்களுக்கு கீழ்புறத்தில் இருந்து வந்தார்கள், அபுசார் பார்வைகள் தடுமாறின. யாரு? நபித்தோழருக்கு அல்லாஹ் சொல்றான், நம்மை பார்த்து அல்ல,
நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹால சொல்றான், குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய உள்ளங்கள் தொண்ட குழிகளை அடைந்து விட்டன, அல்லாஹை பற்றி நீங்கள் ஒரு மாதிரியாக நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் அங்கு சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள், உலுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நடந்துச்சு? ஒரு காற்று தாங்க, இந்த காற்று வந்தது அந்த படைகளை அப்படியே அல்லாஹு தஆலா சிதறடித்து விட்டான். அதற்கு பின்னால்தான் ஒரு வீர முழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லான நகசூகும், இனி மேல் வரலாற்றில் நாம் தான் அவர்கள் மீது போர் தொடுப்போமே தவிர, அவர்கள் இனிமேல் நம்மை எதிர்த்து படை நடத்த மாட்டார்கள். அதுதான் நடந்துச்சு. மக்கா வெற்றி வரைக்கும் அதுதான் நடந்தது. அருமை சகோதரர்களே, ஒரு சிறுபான்மை கூட்டம் பெரும்பான்மையை வென்றது. எப்படி? அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது, ஏகத்துவம் இருந்தது. இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, மக்கா நகரம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு போர் இல்லாமல், ரத்தம் அதிக அளவில் சிந்தாமல், சேதாரம் இல்லாத அளவிற்கு, ரத்தம் சிந்தாத அளவிற்கு, உயிர்ப்பணி மிகப்பெரிய அளவில் இல்லாத அளவிற்கு மக்காவை வென்றார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தான் என்றால் அதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு சொல்றாங்க தக்பீர்ல, வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, அருமையான வார்த்தைகள், ஆனால் தக்பீர்ல சொல்றது இந்த மாதிரி சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. படைகளே அவனை தன்னந்தனியாக அடித்து துரத்தினான், தோற்கடித்தான். அருமையான வார்த்தைகள், ஆனால் அந்த மாதிரியான ஒரு படை நமக்கு வேண்டுமென்றால் அதற்கு என்ன வேணும்? அதை சிந்தித்தார்களா இவர்கள்? இல்லை. நீங்க வரலாற்றுக்கு இன்னும் கொஞ்சம் முந்தி போங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கின்றது, அதுதான் ஏகத்துவம், இணை மறுப்புக்கு எதிரான போராட்டம். இந்த ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் உறுதியாக இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றானே, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா, சின்னஞ்சிறு கூட்டம் பெண்ணும் பெரும் கூட்டத்தை வென்றேற்றும் என்று சொல்கின்றானே, வீதியில் இல்லா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு என்று சொல்கின்றானே. அது இந்தியாவில் நடக்கும், நாம பார்க்கலாம் என்ன நடந்துச்சு. ஃபலம்மா தரா அல் ஜமானி, ரெண்டு படையும் நெருங்கி விட்டது, முன்னால கடல், பின்னால படை, பிரவுனுடைய படை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதலக்கும், நாம் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று சொல்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், எனக்கு என்னுடைய இறைவன் இருக்கிறான், நீங்க பார்க்கிறீங்க முன்னால கடல், பின்னால படை என்று நினைக்கின்றீர்கள், இன்ன ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அவ்வளவுதான், அல்லாஹ் தஆலா உத்தரவிடுறான், ஃபாவஹினா இலா மூசா அனுரிபி அஸாக்கல் பஹர், மூசாவே கடலை அடியுங்கள் என்று சொல்கின்றான். பாதைகள் பிளக்கின்றன, பெரும் பாறைகள் போன்று நிற்கின்றன, உள்ளே இந்த படைகள், முஸ்லிம் படைகள் செல்கின்றன, கடந்து செல்கின்றார்கள். பின்னால் வந்த அந்த படையும் தண்ணீர் பெரும் பாறையாக நிற்கின்றதே, நாமும் உள்ளே செல்வோம் என்று வருகின்றார்கள், மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அத்தனை பேர்களுமே அழிந்து விடுகின்றார்கள், ஃபிரௌனும் அங்கே அழிந்து விடுகின்றான், வஸலஃபுனா சம்மல் ஆஹிரீன், மற்றவர்களை அங்கே உள்ளே கொண்டு வந்து, வாஞ்சைனா மூசா வமன் மாஹு அஜ்மயீன், மூசாவையும் அவர்களுடன் உள்ளவர்களையும் நாம் காப்பாற்றினோம். நடந்ததா இல்லையா? இவர்கள் பெரும்பான்மையா? மிக 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 சிறுபான்மை, மைனாரிட்டி. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடந்து இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு வருவோம். 99 வெர்சஸ் 1, 99% ஒருவதை எடுத்து நிற்கின்றது, 1% எடுத்து நிற்கின்றது. நின்றாங்க யாரு? இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள். ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு துலூஹு, அந்த மக்கள் சொன்னார்கள், இவர்களை கொன்று விடுங்கள், அவ் ஹரிகுஹு அல்லது தீயிலிட்டு பொசுக்குங்கள் என்று சொன்னார்கள். ஃபாஞ்சா உல்லாஹு மினன் நார், அல்லாஹ் அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றினான்.
தெரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதுதான் பாயிண்ட். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு நமக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், கதாலிக்க ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், இத போல முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதும் என்னுடைய கடமை. அல்லாஹ் சொல்றான், வலக்கது சபக்கத்து கலிமத்துனா நீ இபாதினல் முர்சலீன், இறை தூதர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி முந்திவிட்டது. இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன், அவர்கள்தான் உதவி செய்யப்படுவார்கள். நம்முடைய அணியினரை வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்ற, கதபல்லாஹு, அல்லாஹ் விதியாக்கி விட்டான், நானும் என்னுடைய தூதர்களும் தான் வெல்வோம். மகத்தான ஒரு வெற்றியாளன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இந்த உதவி இன்றைக்கு நமக்கும் இருக்கும். சும்மன் நஜ்ஜி ருசுலனா, நம்முடைய இறை தூதர்களை நாம் காப்பாற்றுவோம். வல்லதீன ஆமனும் கதாலிக்க, இவ்வாறே ஈமான் கொண்டவர்களையும் காப்போம். இது நம் மீது உள்ள கடமை. முஞ்சில் மூமின்களை காப்பாற்றுவோங்கிறான். என்ன மாதிரியான வார்த்தை! இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் 1%, 99% பெரும்பான்மை. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நமக்கும் அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். இன்றைக்கு என்ன நடக்கின்றது தெரியுமா? அருமை சகோதரர்களே, ஊப்பில முகமது ஜாவித் அவருடைய வீடு இடிக்கப்படுகின்றது. June 17 ஆங்கில ஹிந்துல ஒரு கட்டுரை எழுதியிருப்பவர் யார் தெரியுமா? ஜஸ்டிஸ் மோகன், முக்கியமான ஒரு நீதிபதி. அவர் ஒரு ஆர்டிக்கலை எழுதுகிறார், ஒரு கட்டுரையை எழுதுகின்றார். இப்போதும் அவர் ஃபிஜி நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியாகவும் இருக்கின்றார். அவர் லோக் என்பது அவருடைய பெயர். அவர் எழுதுறாரு, எப்பா இவருடைய வீட்டில் நீங்க கை வைக்க வந்தீங்களே, இடிச்சு போட்டு நீங்க சொல்றீங்க, இது சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டது. அந்த பெண்ணிடத்துல ஜாவித்துடைய மகள் அஃப்ரீன் பாத்திமா, அவங்கள்ட்ட ஜசீரா தொலைக்காட்சி நேரடியாக நேர்முகத்தில் கேட்கின்றது, உங்களுடைய வீடு இப்படி உடைக்கப்படுகிறது என்பதற்கு ஏதாவது உங்களுக்கு தாக்கியது வந்து இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, 20 வருஷமாக நாங்கள் இதில் குடியிருக்கின்றோம், எந்த விதமான முன்னறிவிப்பும் கிடையாது. சனிக்கிழமை நோட்டீஸ் ஓட்டுகின்றார்கள், ஞாயிற்றுக்கிழமை இடித்து தள்ளிவிட்டார்கள். அவர் கேட்கிறாரு, இத்தனை வருஷமா அந்த வீட்டில் வசூல் பண்ணிருக்கீங்களா, அப்போ நீங்களும் அந்த குற்றத்துக்கு உடம்பானே, அது இல்லீகல் பில்டிங் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஏன் போய் வசூல் பண்ணீங்க, அது முறையா? நடுநிலைவாதிகள் இன்றைக்கு கேட்கிறாங்க. அதற்கடுத்து அவரு கேட்கிறாரு, எப்பா நீ இன்றைக்கு நோட்டீஸை கொடுத்துட்டு காலையில அடிச்சு தள்ளுற, அங்க உள்ள அந்த சட்டமை என்ன தெரியுமா? 15 நாளைக்கு முந்தி நோட்டீஸ் கொடுக்கணும். அவன் இப்படி எல்லாம் இது அவர் சொல்லல, மற்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். நீ அந்த மாதிரியான ஒரு அவகாசத்தை அவருக்கு நீ கொடுத்தியா? அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அவர் படுக்கையில கிடந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அவகாசமே கொடுக்காம இடிக்கிறிய, இது அதர்மம் இல்லையா? இது நீதியா நியாயமா? கேட்கிறது சாமானிய ஆட்கள் கேட்கல, முஸ்லிம்கள் கேட்கல, அந்த ஜஸ்டிஸ் மதன் லோக் என்பவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். அடுத்து கேட்கிறாரு, எப்பா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம், இன்ன பிற சட்டங்கள், இந்த மாதிரியான விவகாரம் வந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை என்று உச்ச நீதிமன்றம் வழக்குகளை எடுக்கிறது கிடையாது, ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அப்படி இருக்கும்போது நீ ஜாவிது வீட்டை போய் ஞாயிற்றுக்கிழமையில போய் அடிச்சு தள்ளுறிய, இது அயோக்கியத்தனம் கிடையாதா? சட்டத்தை நீ கையில் எடுத்து இப்படி நீ துரோகம் செய்கின்றாயே, இதை நீ சிந்தித்தாயா என்று கேட்கின்றார். அதற்கடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீ இது மாதிரியான அளவுல இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை சரியே, இது எந்த அடிப்படையில் நியாயம் என்று இப்படி நிறைய கேள்விகளை அவர் கேட்கிறார். இது மாதிரி மத்திய பிரதேசத்துல
மொத்தம் 45 இடங்கள், 19 வீடுகள், 26 கடைகள் புல்டோசரை வச்சு அடிச்சு தள்ளுறான். அந்த படத்தை நீங்க பாருங்க, ரத்தம் கொதிக்கும். நடுநிலையாளர்கள் எல்லாம் குந்தளிக்கின்றார்கள். ஆனா இவன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறான. எதற்கு செய்கின்றான் தெரியுமா? இதை நீங்கள் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், ஜுபைர், முகமது ஜுபைர். இவங்க யாருன்னா, இவர் நோக்கியா கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 35 வயது பட்டதார். அவர் முகநூல்களில் பார்க்கிறார் என்ன நடக்கின்றது தெரியுமா? அதாவது பொய்யான செய்திகள், ஃபேக் நியூஸுகள், அதை பரப்பி விடுறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபேக்ட் செக் வெப்சைட் என்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பொய்யான செய்திகள் எல்லாம் வருகின்றது, அதையெல்லாம் அடையாளம் காட்டுறார். விஷம பிரச்சாரம், வெறி பிரச்சாரம், அதையெல்லாம் அடையாளம் காட்டுறார். பிரபுர் சர்மாவுடைய விவகாரத்தையும் அவர் தான் வெளியே கொண்டு வருகின்றார். உலகமே காரி துப்புச்சு. அதனால பழி வாங்குறதுக்காக வேண்டி மோடி அவரை இன்றைக்கு ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறார். இது எதற்கு தெரியுமா? நீங்க இதுல நீங்க ஒன்னு பார்க்கணும். நுபூர் சர்மா பகிரங்கமான முறையில அல்லாஹ்வுடைய தூதரை அவதூறாக பேசியிருக்கிறார். அவன் இன்றைக்கு வெளியில இருக்கிறா, அவளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஜுபைர் உண்மையை கொண்டு வந்ததுனால உள்ளே இருக்கிறார். இவர் மீது வழக்கு போட்டிருக்கான். அது எப்படி போட்டிருக்கான்னு தெரியுமா? 83 ஒரு திரைப்படம், இந்தி திரைப்படம், அதுல ஹோட்டல் ஹனிமூன் என்று வந்திருந்துச்சு. அதை மாத்தி ஹோட்டல் ஹனுமான் என்று போட்டிருந்தார்கள். அதை இவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அதை காரணம் காட்டி அவ இவரிடத்து நியாயம் என்பதே இருக்காது, முஷ்ரிக்கீன்களிடத்தில் நியாயம் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், எந்த விதமான நியாயமும் இல்லாமல் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். என்ன பாவத்திற்கு தெரியுமா? எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே பாவத்திற்காக. அதுக்குதான் இன்றைக்கு இவர்கள் தண்டிக்கின்றார்கள். அப்படி தண்டிக்கக்கூடிய அவர்களிடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முஸ்லிம்களாகிய நம்மிடத்துல இருக்கக்கூடாத ஒன்று இணைவைப்பு. கபர்கள்ல போய் கதவை தட்டுறது, தர்காக்கள்ல போய் கதவை தட்டுறது, மஜ்லிஸ் உலமா ஜமாத்து உலமாவோ ஒரு கூட்டம் ஒன்று நடத்துது, அதில் மாநில ஜமாத்து உலமாவுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அதில் திருமா உரையாற்றுகின்றார். ரசூலுல்லா அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டார்கள், அவர்களுக்கு தெய்வீக சக்தி இல்லை என்று திருமா உலமாவிற்கு உரைக்கிற மாதிரி பாடம் எடுத்தார். புரியுதா? அப்ப இவங்க இன்றைக்கு அவர்கள் சொல்லி ஏகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. திருமா இப்படி பேசுவதனுடைய பின்னணியில இந்த ஜமாத்தினுடைய உழைப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கபர்களை நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை, கல்லறைகளில் இவர்கள் போய் நிற்கின்ற வரை, தர்காக்களுடைய கதவுகளை தட்டுகின்ற வரை, நிச்சயமாக இவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது, இவர்களை எதிர்த்து செல்ல முடியாது. அப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரே ஏகத்துவ கொள்கை அடிப்படையில், ஒரே ஏகநாயகனை வணங்கினால் மட்டும் அல்லாஹ் எப்படி ஏனும் ஒரு இப்ராஹிம் நபியை நெருப்பிலிருந்து காப்பாற்றியது போன்று மூசாவையும் அவருடைய சமுதாயத்தையும் கடலை பிளக்க வைத்து நீரை அவர்களுக்கு கற்பாரையாக ஆக்கி காத்தானே, அத மாதிரியோ இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பதற்கு போதுமானவன் நிபந்தனை அவசியம் ஏகத்துவ கொள்கை இருக்க வேண்டும். இது மாதிரி கபர் முட்டிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், கல்லறை வணக்கதாரிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்காது. அதைத்தான் இந்த நாள் நமக்கு பாடத்தையும் படிப்பனையுமாக தந்து கொண்டிருக்கின்றது. வெறும் ஆடு மாடுகளை அறுக்கிறது, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை தான். ஆனால் அது நம்முடைய உள்ளத்தில் ஏகத்துவத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லை. இந்த காலகட்டத்தில் 80 நிச்சயமாக 20 வெல்லும். அதற்கு நிபந்தனை அவசியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை. அந்த அடிப்படையில் நாம் வாழ்வோமாக, அதிலேயே இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வோமாக. அல்லாஹ் அந்த வரக்கத்தை, அந்த வாய்ப்பை
நமக்கு தருவானாக என்று கூறி அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆஃபிரு தாவானா அனல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.